தாத்தாக்கு பதில் நாங்க பிள்ளையார் வச்சுட்டோம் பிள்ளையாருக்கு மட்டும் இப்படிதான் அப்படிதான் எதுவுமே கிடையாது அதனால அவர் எதுல வேணாலும் வந்து உட்காந்து பாரா ஓகே ரொம்ப அழகா இருக்கமா இந்த நடராஜர் நிறைய பேருக்கு கேக்குறாங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்து நடராஜர் எங்க வாங்குனீங்க வாங்குனீங்க வாங்கினீங்க நடராஜர் தான் உங்கள்ட்ட அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க விளக்கு கடையே வந்து நாங்க ரெண்டா பிரிச்சிருக்கோம் காஞ்சிபுரத்துல சிவ காஞ்சியும் நீங்க பாக்கலாம் விஷ்ணு காஞ்சியும் பாக்கலாம் வந்தீங்கன்னா நாங்க எல்லாமே பாக்கலாம் நீங்க கடவுள் எல்லா கடவுளுமே இங்க அவைலபிளா இருக்காங்க என்ன இல்லைன்னு சொல்லுங்க அப்படி இருக்க ஆன்லைன்ல நிறைய பார்த்தேன் அம்மா வந்து வீட்டு உபயோகம் வந்து நல்ல முறையில எல்லாருக்கும் கிடைக்கும் பொங்கல் பானை எல்லாமே எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு தூளி மாதிரி போட்டு வைக்கணும் என்ன நாங்க நான் வந்து பெல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் பெல் வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அது அந்த சவுண்டுமா மனசை வந்து அப்படியே ஒரு நிலைப்படுத்துது சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்ட பிறகு நம்ம அந்த கையில வந்து அடிக்கிறோம் ஆனா கடைசியா ஒரு பிரார்த்தனை பண்ணோன்னு யாரோ ஒருத்தவங்க மணி யோசை கேட்டுச்சுன்னா அப்படி பயங்கர சந்தோஷம் ஆயிடுவோம்ல அதனால வீட்டுல ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு அப்ப வந்து நான் இங்க இருந்து வாங்கிட்டு போனேன் கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டும் என்னோட வீட்ட பூஜை இறைக்கா சின்னதுதான் அதனால வாங்கிட்டு போயிருந்தேன் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சோன்னா அந்த பெல்லு தட்டும் போது ஒரு பாசிட்டிவா நல்லா இருக்கும் ஸோ நீங்களுமே வந்து உங்களை வீடு வந்து நீங்க சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ராஜலக்ஷ்மி அம்மா கடையில் வந்து இவ்வளோ ஹேங்கிங்ஸ் வைக்க வச்சாலும் வைங்க அப்படி இல்லைனாலும் ஒரு பெல் ஹேங்கிங்னா வைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இது பார்க்க நல்லாவும் இருக்கணும் ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ற மாதிரி ஆமா இந்த இடம் முற்றம் மாதிரி ரெடி பண்ணும் மாதிரி ரெடி பண்ணி இது பழைய காலத்துல இருக்கிற மாதிரி

எங்க இருந்து வரீங்க பெருமைங்க அப்படின்னு ஆனா பெல் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த சவுண்ட் கேளுங்க இந்த இது வந்து ஃபுல்லாவே இவங்க இதுல வச்சிருந்தீங்கல்ல பச்சை கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் அது என்ன மெட்டீரியல்மா அதுவும் இதேதான் அந்த ஸ்டோன் வந்து ஒரு சில பேர் ஒட்டி கேப்பாங்க ஆனா அந்த ஸ்டோன்ல இருக்கிறது நாங்க ரொம்ப ப்ரோமோட் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டோம் எதுக்குன்னா நம்ம ஒரு கிளைமேட் நம்ம ஒரு டஸ்டுக்கு அது தாங்காது நம்ம வந்து அது மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஆயிடுது அதனால நாங்க வந்து இப்ப ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டோம் அது வந்து ஆக்சுவலி டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டோன்னே சொல்லலாம் யாராவது கேட்டா மட்டும்தான் வர வைக்கிறோம் ஓ அதனால இந்த மாதிரி ஃபுல்லா ஃபுல்லாவே ஃபுல்லாவே அப்படி பிராஸ்னா அது பிராஸாவே இருக்கட்டும் அம்மா இப்ப நம்ம கிட்ட இருக்க இவங்க எல்லாருமே பித்தளை ஆமா இது இங்க எல்லாம் பித்தல நம்ம உள்ள பார்த்தத எல்லாம் பஞ்சலோகம் பஞ்சலோகம் இருக்குது எல்லாம் காப்பர் பஞ்சலோகத்தையும் வந்து எப்படி வந்து பித்தளைய மெயின்டெய்ன் பண்றோமோ அதே மாதிரி தான் மெயின்டனன்ஸ் அவ்ளோதான் இன்னும் பலபலன்னு இருக்கும் அந்த அது ரோஸ் கோல்ட் கலர்ல வரும் பஞ்சலோகம் அந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கண்ணாடி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா முருகர் எல்லாம் கூட பஞ்சலோகத்துல இருக்காங்க இது இங்கதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வச்சிருக்கோங்களா இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு சின்ன சைஸ்ல இருக்கும் இவ்வளவு பெருசி இப்பதான் வச்சிருக்கோம் ராகவேந்திரர் வந்து நான் பீடத்தோட பார்த்துருக்கேங்க ஆனா வந்து இந்த மெட்டீரியல்ல பார்த்தது இல்லை பித்தளையில பார்த்தது இல்லை எல்லாருமே வந்து அந்த காபோர்டு மாதிரி ஒன்று வச்சு பண்ணிருப்பாங்க ஆனா அது ரொம்ப நாள் தாங்காது ஆனால் இங்கே பித்தளையில் வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் கிட்ட பாருங்கள் அந்த ஃபேஸே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு அதை விட பின்னாடி வந்து ராகவேந்திர பின்னாடி இந்த ஷால் இருக்கும் அந்த ஷாலில் கூட டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குமா தேங்க்ஸ் பழனி முருகரை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இருங்க ராஜ அலங்காரத்தை அப்புறம் காமிச்சிடுறேன் பழனி முருகர் பார்த்தீங்கன்னா விரல் சைஸுக்கு ஆள்ட்டி வர சைஸ்க்கும் இருக்காங்க அதுக்கும் சின்னது அவங்கள விட சின்னவங்களும் இருக்காங்க கடைசியா ராஜா அலங்கார முருகனும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து ஆண்டிகோளத்துல இருக்காரே அப்படின்லாம் பாக்காதீங்க இவர் ஒன்ஸ் வந்துட்டாருன்னா உங்களுக்கு பணம் பேர் பதவி நீங்க என்னத்துக்கு இஷ்டப்படுறீங்களோ நியாயமான கோரிக்கை வந்து சீக்கிரமா நிறைவேற்றிடுவாரு 嗯。Uh.